காட்டை விட்டுறப்போ ஒரு அம்மா பறவை அதோட குழந்தைங்களை காப்பாத்த முடியாம கண்ணீர் விடுற அனிமேஷன் கதையோட படம் ஆரம்பிக்குது. நயன்தாரா பிளான்ஸ் பத்தி வீடியோ கால்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ அவங்க பையன் ரித்விக் ஆக்சிஜன் இல்லாம மூச்சு விட கஷ்டப்படுறான். நயன் போய் அவங்க பையனை காப்பாத்தி அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்ற மாதிரி ஒரு சீனை காட்டி அங்க ஓட்டோன்னு டைட்டில போடுறாங்க. இப்படி கேஸ் சிலிண்டர் ஹெல்ப்போட உயிரோட இருக்க ரித்விக் கேரளால சர்ஜரி பண்றதுக்கு அம்மாவும் பையனும் கிளம்புறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா போற பஸ் ஒரு நிலச்சரிவுல மாட்டிக்குது. பஸ்ல இவங்க கூட லவ் பண்ற கப்பிள்ஸ், பஸ் டிரைவர், கரப்டட் போலீஸ்னு சில பேசஞ்சர்ஸும் மாட்டிக்கிறாங்க. இவங்க மத்தியில ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நயன்தாரா எப்படி அவங்க பையனை காப்பாத்துறாங்கன்றது படத்தோட மீதி கதை. மேக்கிங், கேமரா, எடிட்டிங், மியூசிக் எல்லாம் சேர்ந்து இது ஒரு டீசென்டான படமா மாத்திருக்கு. படத்தோட பிரமிஸ இன்ட்ரெஸ்டிங்கா மொத செட் பண்ணாலும் அதை படம் ஃபுல்லா எடுத்துட்டு போல. ஐடியா நல்லா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் ரொம்ப போரா பண்ணிருக்காங்க. படத்தை ஷூட் பண்ணிட்டு டப்பிங்ல டயலாக்ஸ் ரீரைட் பண்ணிருக்காங்க போல. அதெல்லாம் அப்பட்டமா படம் பாக்குறப்ப தெரியுது. ரித்விக் தம்பி ஆடுகளம் முருகதாஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனாலதான் படம் பாக்குற மாதிரியாச்சும் இருக்கு. படத்துல கேரக்டர்ஸ் ஃபீல் பண்றத நம்மளையும் ஃபீல் பண்ண வைக்காதது மிகப்பெரிய மைனஸ். ஃபர்ஸ்ட் வர்ற அம்மா பையன் பாட்டு ஒரு கனெக்ஷனும் கொடுக்கல. இவங்க அம்மா பையன் சீன்ஸும் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருந்துச்சு. எல்லாரும் மூச்சு விட சிரமப்படுறாங்க. பட் நயன்தாரா ஃபேஸ்ல அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரியே தெரியல. ஒரே ஒரு சீன் தவிர்த்து மொத்த படமும் குழந்தைய காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. படத்துல நயன்தாரா பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். எல்லாரும் பஸ்ல டஸ்டோட இருக்கப்போ இவங்க ஃபேஸ் மட்டும் க்ளோ ஆகுது. படத்துல டஸ்ட் மேக்கப் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு நயன்தாரா அவாய்ட் பண்ணிட்டாங்கனோ, சாலரி ப்ராப்ளம் ஏதோ இருந்ததாவும் நிறைய கேள்விப்பட்டேன். லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் இல்லாம தான் நயன்தாரா பேர் வரப்போதுன்னு கூட எனக்கு அப்பவே தெரியும். நான் தான் படம் வந்தோன்னு பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலான்னு சொல்லல, இல்லாட்டி ட்ரெய்லர் ரிவ்யூலே சொல்லியிருப்பேன். நயன்தாரா விதவிதமா ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸ் பண்ணாலும் எதுவுமே அறம், மாயா, கோலமாவுக்கு அளவு வரல. சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நயன்தாரா பண்ற அடுத்த படமாச்சும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீமேல் ஓரியன்ட் மூவி அமையணும். ஓட்டு நைத் நைட் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் 2 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எல்லாம் பிலோ ஆவரேஜ். மத்த லாங்குவேஜ் சர்வைவல் த்ரில்லர்ஸ் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு இந்த படம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஜேர்னர் மூவிஸ் பார்க்காதவங்களை வேணா என்டர்டெயின் பண்ணும். ஆவரேஜான படம் பொழுது போலன்னா பாருங்க.